அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியிலிருந்து இப்பொழுது நாம் காண இருப்பது 42வது பாடல். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. மிகவும் ஒரு அழகான பாடல். எவ்வாறெல்லாம் அவர் பிரித்து 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 சொல்கிறார் என்றால், அவ்வளவு அழகாக குறியை குறியாது குறித்தறியும் நெறியை, குறியை குறியாது குறித்தறியும் வழி, அதை தருவது தனிவேல், இறைவனின் ஒப்பற்ற தனிவேல். அது கடவுள்தான் அதை விளக்கி உபதேசிக்க முடியும். செறிவற்று உலகத்தோடு உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. நல்லது கெட்டது தெரிஞ்சது தெரியாதது அனைத்தும் இல்லாத ஒரு நிலை. அவ்வாறு இருக்கும் அந்த நிலையை பற்றி பட்டினத்தார் கூட சொல்லுவார், செத்தாரை போல திரின், செத்துப்போனவங்களை போல நீ பாட்டுக்கும் இரு, அனாவசியமாக இரு என்கிறார். இங்கே குறி என்பது ஜோதி ஸ்வரூபம். அந்த குறியை குறித்தறியணும். அந்த எது நம்முடைய லட்சியம், எது எய்ம், நம்முடைய வாழ்க்கையின் பயன் என்ன என்பதே குறி. அதை குறித்து அதை குறியாது நம்ம செய்யறது தவறு. பிறவற்றை எண்ணாமல் தியானத்திற்குரிய குறிக்கோளை மட்டுமே நாம் கை கொள்ள வேண்டும். உண்மையான வழியை பின்பற்றி ஒப்பற்ற மெய்ப்பொருளை நாம் கண்டறிய வேண்டும். அப்படி செய்யும்போது நமக்கு இந்த உணர்வுகளெல்லாம் அழிந்து உலகத்தாருடன் நெருங்கிய தொடர்பு, நினைவு, பேச்சு அனைத்தும் நமக்கு அறியோட அறியாமையும் நீங்கி நமக்கு ஞான ஒளி கிடைக்கும் என்று பாடுகிறார். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும். இவை அனைத்தும் செய்வது எது? தனிவேல். செறிவற்று உலகோடு உரை சிந்தையுமற்று, அந்த மத்தியமா வைகரி சூக்ஷமா என்றுலாம் சொல்வார்கள் அந்த பேச்சின் நிலைகள், அந்த அனைத்து பேச்சுக்களும் தலைப்பட்டு போகும். உலகோடு உரை சிந்தையுமற்று, உலகோடு பேசும் உரையும் நின்று போகும் பேச்சுற அறுத்தே என்று அவையார் சீதக்கலப்ப விநாயகரகவலில் பாடுவார். பேச்சற தேவையில்லாத பேச்சை அறுக்க வேண்டும், தேவையில்லாத பேச்சை குறைக்க இல்லை தவிர்க்க வேண்டும். உரை சிந்தையுமற்று, அதாவது உலகோடு உரையும் சிந்தையும், சிந்தையில் பேசிகிட்டே இருக்கக்கூடாது, சரி வாயில் பேசக்கூடாது, அமைதியாக உட்காந்துக்கிறோம், ஆனால் மனசில் மனசு சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்குது, மனசு யாரோடவே பேசிகிட்டே இருக்குது, அதையும் மறுக்க வேண்டும். உரை சிந்தையுமற்று அறிவற்று எதுவுமே இல்லாத ஒரு ஆனந்த நிலை. இருளும் இல்லை, ஒளியும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை, ஞானமும் இல்லை, அஞ்ஞானமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு அனைத்தும் திரிந்த ஒரு நிலை, அனைத்தும் கலந்த ஒரு நிலையில் நிற்கச் செய்வது தனிவேல் என்று பாடுகிறார். 40 மீண்டும் பாடல். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. தொடர்ந்து 43வது பாடல். தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழும் துகளாயினப்பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அந்த பர்த் பிளேஸ், எப்பொழுது அனுபூதி பிறக்கும், அந்த ஒரு கைவல்ய நிலை, அந்த ஒரு அனுபூதி, அந்த ஒரு அனுபவ நிலை, அந்த ஒரு சித்த நிலை எப்பொழுது கிடைக்கும், அது பிறக்கும் நேரம் என்ன என்று கூறுகிறார். தூசா மணியும் துகிலும் புனைவாள், தூய ரத்ன மணிகளும், தூசா தூசி அடையாத அழகான உப்புயர்வற்ற ரத்தினங்களை அணிபவனே, துகிலும் புனைவாள் அழகான ரத்தினங்களும் மணிகளும் அணிந்த தூய்மையான உடையை உடுத்தியவனே, உடுத்திய வள்ளியின் அன்பனே, புனைவாள் யார் புனையறாளோ அவளுடைய நேசா அவள் விரும்புவனே. அதாவது இங்கே வள்ளியை முன்னிறுத்தி சொல்கிறார்கள், தூசா மணியும் துகிலும் புனைவாள் அதை புனைந்து கொள்ளும், புனைந்து கொள்பவளின் நேசா அன்பனே. யார் அது? முருகன். முருகனே நினதன் பருளால், உன்னுடைய அன்பு அருளினால் ஆசா நிகழும், நிகழம் என்றால் சங்கிலி, ஆசா நிகழும் ஆசை சங்கிலி. சங்கிலிங்கிறது என்ன? தொடர்ச்சியாக இருக்கிறது சங்கிலி. தொடர்ந்து ஒரு ஆசை, அது மேலே போனால் இன்னொரு ஆசை, ஒரு ரெண்டு புடவை இருந்தால் மூணு புடவை வாங்கணும்னு ஆசை, சைக்கிள் இருந்தால் டூ வீலர் வாங்கணும்னு ஆசை, டூ வீலர் இருந்தால் ஃபோர் வீலர் வாங்கணும்னு ஆசை, வாடகை வீடுனால் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை, ரெண்டு பெட்ரூம்னால் மூணு பெட்ரூம்னு ஆசை, இப்படி தொடர்ச்சியான ஒரு ஆசைகள், அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் என்று. அது சங்கிலி என்கிறார். ஆசா நிகழும் துகளாயினப்பின், அந்த ஆசைகள் அறுபட்டால் துகளாகணுங்கிறாரு. பெரிய பெரிய கட்டி கட்டி பீஸாக உழுந்து உடையறதில்ல, துகள் தூஸ் துகள் மனைசா துகளாகின பின்
பேச அனுபூதி பிறந்ததுவே ஒரு பேசாத ஒரு அனுபவ நிலை கைவரப்பெற்றது. தூசாமணியும் துகளும் புனைவாள், அதாவது இதில் அந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றிய விஷயங்கள், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தாரணை, தியானா, சமாதி, இந்த மாதிரி நான் இந்த ஆர்டரை மாற்றி சொல்கிறேன். ஆனால் அந்த அந்த யோக நிலைகள், அந்த அஷ்டாங்க யோக நிலைகளை பற்றியும் இவர் கூறுகிறார். சுத்தமாக இருப்பது, மனதில் சுத்தம், உடலில் சுத்தம், அன்பு செய்வது, தியானம் செய்வது, மனதை ஒருமுகப்படுத்துவது, வெளியில் செல்லாமல் உள்ளேயே, பிரத்யாகாரம் உள்பக்கம் இழுக்கு, தாரணை அதிலேயே நிறைத்து நில்லுதல், தியானம் அதிலேயே ஒன்றிவிடுதல், சமாதி ஆதியுடன் சமமாதல். சமாதி என்பது சமாதி செத்து போயிட்டார் அந்த அர்த்தம் இல்லை, ஆதியுடன் சமமாதல், இணைதல் என்று ஒரு பொருள். சம ஆதி சமாதி, இறைவனுடன் சமமாகுதல். அப்படி ஆகும்போது அனைத்து ஆசைகளும் விட்டு ஒழித்தால் பேச அனுபூதி கிடைக்கும். பேசாமல் இருந்தால் அனுபூதி நிலை பிறக்கும், கைவரப் பெறலாம். நம் அனைவருக்கும் இது சாத்தியம். கந்தர் அனுபூதி அருணகிரிநாதருக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவராலும் முடியும். எப்பொழுது? நாம் மனதையும் உடலையும் அடக்கும் போது. பேசா ஆசா நிகழம் துகளாக வேண்டும். அந்த ஆசைகளாகிய அந்த தொடர் சங்கிலி பொடி பொடியாக வேண்டும், தூள் தூளாக வேண்டும். துகளாயின பின், துகளான பிறகு பேசா அனுபூதி பிறந்ததுவே. அது துகளாயிடுச்சுன்னு கூட சொல்லக்கூடாது, பேசாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அனுபூதி பிறந்தது என்று பாடுகிறார். மிகவும் ஒரு அழகான பாடல். தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா. இந்த மாதிரிலாம் அணியற வள்ளியின் நேசனே முருகா, நினதன் பருளால் உன்னுடைய அன்பு அருளினால். இது நாமளாக இந்த ஆசையை அறுக்க முடியாது, ஆசைகளை துகள் செய்ய முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அவனுடைய அன்பு அருளினால் மட்டுமே இந்த இரும்பு சங்கிலியை, இந்த ஆசை சங்கிலியை, இந்த பாச சங்கிலியை நம்மளால் தகர்த்தெறிய முடியும் என்பதை இங்கு உறுதியிட்டு பாடுகிறார். அவ்வாறு செய்யும்போது பேசா அனுபூதி நிலை நம் அனைவருக்கும் கைவரப்பெறும். முருகன் அருள் அனைவருக்கும் முன்னிற்கும். முருகன் அருள் முன்னின்று நம்மையும் நம் குடும்பத்தையும் காக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை, சிறிதும் ஐயமில்லை. ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது அமைதியுடன் உட்கார்ந்திருக்க வேண்டும். போதும் என்ற நிறைவு வேண்டும். இருப்பதெல்லாம் போதும், இருப்பதெல்லாம் போதும், இதை அனைத்தும் இறைவன் கொடுத்தது, இதற்கு மேலே 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 வேண்டாம், இருப்பது போதும், இது இதற்கு நன்றி என்று இறைவனிடம் சொல்லுவோமானால் இறைவன் நமக்கு வேண்டியவற்றை வேண்டிய போது அளித்து நம்மை காப்பான். இதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. மீண்டும் தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழும் துகளாகிய பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. நன்றி, வணக்கம்.